ராமாயணம் ஆரண்ய காண்டம் படலம் 1. ராமன் தான் பூண்டிருந்த தவ வேடத்தையோ ஆரண்ய வாசத்தையோ குலைத்து விடுவான் என்பதன் அறிகுறி ஏதும் தென்படவில்லை. திட்டப்படியே அவன் 14 வருஷம் வனத்தில் பூர்த்தி பண்ணுவான் என்பதே உறுதியாயிற்று. பின்பு பரதனோ ஏமாற்றமடைந்து புண்பட்ட மனதோடு அயோத்திக்கு திரும்பிச் சென்றான். தம்பிக்கும் அவனுடன் வந்திருந்த அயோத்தி மக்களுக்கும் ஏமாற்றத்தை உண்டு பண்ணியதை முன்னிட்டு ராமனுக்கு ஒருபுறம் வேதனையாயிருந்தது. இத்தகைய சம்பவம் மீண்டும் மீண்டும் நிகழக்கூடும். ஏனென்றால் அயோத்திவாசிகள் தங்கள் அண்ணலின் தரிசனத்தின் பொருட்டு இடையிடையே சித்திரகூடத்துக்கு வருவது சாத்தியம். அத்தகைய சம்பவங்கள் ஆத்மசாதனத்திற்கு பொருத்தமானவைகள் ஆகமாட்டா. பின்பு ராமனுக்கு பெற்றோர்கள் தண்டகாரண்யத்தில் வசித்திருக்க வேண்டுமென்று விதித்துள்ளார்கள். அங்கு ரிஷிகள் பலர் வசித்து வந்தனர். ரிஷிகளின் இணக்கத்தை நாடுவதும் நாட்டு மக்களின் இணக்கத்தை ஒதுக்குவதும் ராமனுக்கு அவசியமாயிற்று. சித்திரக்கூடத்தில் எதை பார்த்தாலும் பரதனை பற்றியே அது ஞாபகம் ஊட்டியது. அத்தகைய சித்த விருத்தியும் பொருந்தாது. இக்காரணங்களையெல்லாம் முன்னிட்டு ராமன் சித்திரகூடத்தை காலி செய்துவிட்டு தென் திசையை நோக்கி புறப்பட்டு சென்றான். ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் தண்ட காரண்யத்தில் பிரசித்தி பெற்றிருந்த அத்திரி மகரிஷியின் ஆசிரமத்திற்கு முதன் முதலில் போய் சேர்ந்தார்கள். பழுத்த விருத்தாப்பியத்தில் இருந்த அந்த விப்ரர் வாலிபத்தில் இருந்த இம்மூவருக்கும் வழங்கிய வழிபாடு தெய்வ வழிபாட்டுக்கு ஒப்பானது. அதற்குற்ற காரணத்தை அந்த மகரிஷி நன்கு அறிந்திருந்தார். பிரபஞ்ச நடைமுறையை ஒட்டிய அரிய பெரிய செயல்கள் சிலவற்றை நிறைவேற்றுவதற்கென்றே இம்மூவரும் வந்துள்ளார்கள். அத்ரி மகரிஷியின் பத்தினியாயிருந்தவர் வயது முதிர்ந்த அனுஷியா தேவி. ஆரண்யவாசிகளாகிய இத்தம்பதிகள் இருவரும் ஆத்ம ஞானத்தின் உச்ச நிலையை எட்டியவர்கள் ஆவார்கள். அனுஷியா தேவியோ அக்காலத்தில் போன்று இக்காலத்திலும் ஆராதிக்கப்பட்டு வருகிறார். பெண்பால் ஒருத்தியிடம் இருக்க வேண்டிய பாரமார்த்திக பண்பே வடிவெடுத்தவர் அவ்வம்மையார். தெய்வீகம் கமலும் இத்தம்பதிகள் வந்திருந்த மூவரையும் தங்களுக்கு சொந்தமான செல்வர்கள் செல்வியாகவே பேரன்புடன் பாராட்டினார்கள். அனுஷியா தேவி செல்வியாகிய சீதையினிடத்து வைத்த அன்போ அலாதியானது. அது அருளுக்கு உறைவிடமாகிய அன்னை ஒருத்தி அருளுக்கு உறைவிடமாகிய புதல்வியை பேணுவது ஆயிற்று. அருள் செல்வியின் கூந்தலை கோதியமைப்பது, ஆடையை ஒழுங்குபடுத்துவது, ஆபரணங்கள் சிலவற்றை பொருத்தமாக அமைப்பது ஆகிய செயல்கள் தாயின் ஸ்தானம் மகித்திருந்த அந்த மாதரசிக்கு மட்டில்லா மகிழ்ச்சியை ஊட்டின. இத்தகைய அருள் விருந்தை ஜானகியானவள் அயோத்தியாபுரியிலோ மிதிலாபுரியிலோ ஒரு பொழுதும் பெற்றிருக்க முடியாது. மானுட பிறவி எடுத்திருக்கிறவர்கள் பெறுதற்கு அரிய பேரதனை பூமாதேவியின் புதல்வியாகிய மைத்திலி பெருவாளாயினள். இது ஒருபுறம் இருக்க ராமனும் அத்ரி மகரிஷியும் பரஸ்பரம் வழங்கி கொண்ட ஆத்மானுபவங்களோ சொல்லுக்கு எட்டாதவைகளாம். அதற்கு அடுத்தபடியாக தண்டகவனத்தில் எந்தெந்த ஆசிரமங்களை நாடி எந்தெந்த திக்குகளில் போக வேண்டும் என்பதும் பேசி முடிக்கப்பட்டது. ராமனுக்கு வாய்த்த வனவாசத்தில் நலங்கள் பல அவனுக்கு வந்தமைந்தன. அந்த நலங்களுள் அத்ரி மகரிஷியின் இணக்கம் குறிப்பிடுவதற்குரிய அலாதியானது எனலாம். வன சஞ்சாரத்தில் பல பல புண்ணிய ஸ்தலங்களை ராமன் சென்று சேவித்தான். சென்ற இடங்களிலெல்லாம் அவன் இனிது ஆராதித்து வரவேற்கப்பட்டான். அவன் சக்கரவர்த்தியின் திருக்குமாரன் என்பதை தபோதனர்கள் நன்கு அறிந்திருந்தனர். நாடு ஆளுதற்கு இருந்த தசரதகுமாரன் முறையாக காடு ஆளுவதற்கென்றே வந்து வாய்த்தவனாக அவர்களுக்கு தென்பட்டான். ஆங்காங்கு அமைந்திருந்த ஆசிரமங்களுக்கு இடைஞ்சல்களை உண்டு பண்ணும் மூர்க்கத்தனம் வாய்ந்த ஜந்துக்கள் பல இருந்தன. அவைகளால் விளைந்த ஆபத்துக்கள் எல்லாம் காடு ஆளும் வேந்தனிடம் எடுத்து விளக்கப்பட்டன. ரகுராமனும் தக்க பாங்கில் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். மேதினியில் மேனிகாக்கும் பொறுப்பை ராமன் வகித்து வருகையில் முனிவர்கள் பரத்தின்பால் தங்களுடைய மனத்தை ஆழ்ந்து செலுத்தினார்கள். அதற்கேற்ற வசதியை வகுத்து வழங்கியது தனக்கு வாய்த்த ஆத்மீக பேறு என்று ராமன் உணர்ந்தான்.